லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. தமிழக அரசியல் களத்தில் அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக முறிக்கப்பட்டிருக்கு. இந்த முறிவு நீடிக்கும் நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக தரப்புலேருந்து சொல்வது என்னன்னா, இனிமேல் என்டிஏ கூட்டணியில் அதிமுக கிடையாது அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்க சேர்ந்துக்கிறாங்களா இல்லையா அது நம்ம பொறுப்பெடுத்துக்க முடியாது, அது கணிப்பு நம்ம போட முடியாது. பட் என்ன ஒரு இந்த விஷயத்துல வெளியே வந்திருக்குன்னா, இந்த அண்ணாமலையோட ஸ்பெஷல் பிரீடு சேட் குட்டிங்கிறது ரொம்ப கிளியரா நிரூபிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு யூனியன் மினிஸ்டர் போயிருக்கா அப்படி முருகன், ஒரு கவர்னர் தமிழிசை, கவர்னர் தெலுங்கானா ஸ்டேட் அண்ட் பாண்டிச்சேரி, சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஜார்க்கண்ட், அண்ட் அண்ணாமலை இங்க பிரசிடென்ட், ஸ்டேட் பிரசிடென்டா உட்கார்ந்துட்டு என்னென்ன பில்டப் கொடுத்துட்டு அப்படின்னா, இட்லி நான் இட்லி வடை சொல்றதுக்கு வந்திருக்கேன், நான் டீ மாஸ்டரா, நான் மேனேஜரா, நான் டீ போட்டு ஆர்த்தி கூப்பிட்டேனா, என்னென்ன டைலாக் அடிச்சுட்டு இப்ப இந்த இந்த டைம்ல என்ன சொல்றாரு? சின்ன டிசிஷன் தானே இது, ஸ்டேட் லெவல்ல இது கூட டிசிஷன் எடுக்க முடியாது. தலைமை பேசும் நாங்க நேஷனல் லெவல் கட்சி. இந்த நேஷனல் லெவல் கட்சியோட லட்சணம் என்ன இருக்குன்னா பாலாஜி, தமிழ்நாட்டுல வந்து நம்மளுக்கு டிக்டேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இதுக்கு மேல நீ டாக்டர் எல்லாம் படிக்க வேணாங்கிறா, இந்த ரேஷியோ டாக்டரே உனக்கு போதும்ங்கிறான். ஏன், என்ன என்ன சந்தோஷத்துக்கு? உன்னால முடியலன்னா நாங்களும் பண்ணக்கூடாதா? எங்க கூட தொட முடியலனா அவன் வளர்றதுக்கு நம்ம கூட அழிக்கிறான். இங்க ஏற்கனவே நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, அதனால வந்து இன்னும் அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இன்னும் மெடிக்கல் காலேஜஸ் வராம இருக்கு, அங்கெல்லாம் காலேஜஸ் போகட்டும், அதனால வேணான்னு தவிர்க்கிறாங்க. இந்த மெடிக்கல் காலேஜஸ் யார் கட்டினாங்க? மெடிக்கல் காலேஜஸ் யார் கட்டினாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கட்டிச்சு, அதோட பட்ஜெட்ரி அலோகேஷன் தான் கட்டியிருக்கு. இவங்க கட்ட வேண்டிய எய்ம்ஸ் இது வரைக்கும் கட்டலையே, அதே லோன் வாங்குறாங்களே. வேற எந்த எய்ம்ஸ்க்கும் லோன் வாங்கல, தமிழ்நாடு எய்ம்ஸ் மட்டும் தான் லோனு, ஜப்பான் லோனு, அது நீ தான் கட்டணும்ட்டு நம்ம தலைமையில கட்ட போறாங்க பாருங்க. கர்நாடகால எந்த ஆட்சி வந்தாலுங்க, அது காங்கிரஸா இருக்கட்டும், ஜேடிஎஸ்ஆ இருக்கட்டும், இல்ல பிஜேபியா இருக்கட்டும், தண்ணி பிரச்சனை தமிழ்நாடு கொடுப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சுலபமாலாம் தண்ணி வாங்கிட முடியாது. இது ஒரு ஆனுவல் ஃபியூச்சரா போயிடுச்சு. வாட்டர் வார் இஸ் ஹியர் டு ஸ்டே. வாட்டர் வார் கண்டிப்பா நடக்க போகுது. சந்து சந்துக்கு, புந்து புந்துக்கு, டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, சிட்டி சிட்டிக்கு, ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு, கண்ட்ரி கண்ட்ரிக்கு வாட்டர் வார் கண்டிப்பா நடக்க போகுது. அதுல மாற்றம் இல்லை. இதுல என்ன ஸ்பெஷல்? சி டி ரவி யார் தமிழ்நாடுக்கு இன்சார்ஜோ அந்த சொல்றாங்க தண்ணி கொடுக்க கூடாதுன்னு. கான்ட்ரடிக்ஷன் பாத்தீங்களா? சனாதனா தர்மா, சனாதனா தர்மா இந்த போல் ஓட்டுறானுங்க யூபியில. இந்த யூபியில ரெண்டு நாள் செய்தி மட்டும் சொல்றேன் உங்களுக்கு பாலாஜி, இந்த ரெண்டே நாள் செய்தி டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். ஒரு டாக்டர் வந்து காசு கொடுக்கல, அந்த பிஜேபி ஆளுங்க வசூல் பண்ணுவாங்கல்ல எக்ஸ்டார்ஷன், ரங்காரின்னு வாங்காங்க, காசு கொடுக்கலன்ட்டு ரெண்டு கை உடச்சு, ரெண்டு கால் உடச்சு, ட்ரில் மிஷின் வச்சு காலில் ட்ரில் பண்ணி விட்டான் ஃபுல்லா, மனுஷன் ப்ளீடிங்ல செத்து போயிட்டாரு. அப்புறம் இந்த ஆள் பத்தி விசாரிச்சா, பிஜேபி லீடரோட நெஃப்யூ, இந்த ஆளை விசாரிச்சா, இவன் பெரிய கிரிமினல், ஒரு கல்வி வந்து இவன் ஃபீல்ட்ல வந்து மேஞ்சிருச்சு. ஸோ பக்கத்துல இருக்கு 32 கல்வியை கொலை பண்ணிட்டான். இந்த டாக்டர் சாவறதுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கு, போலீஸ் இருக்கும், பிடிக்கலாம்டா. அதை உஜ்ஜைன்ல, நம்ம உஜ்ஜைன்ல மத்திய பிரதேஷ்ல யூபியோட ஒரு பொண்ணு போயிருக்கா, 12 வயசு பொண்ணு, கேங்க்ரேப் பண்ணிட்டாங்க, ஃபுல்லா ப்ளீடிங்ல இருக்கா, ஹாஃப் நிர்வாணமா ஒண்ணு சுத்துது, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துருக்கு, வெளியே வந்துருச்சு. 2.5 மணி நேரம் ஹெல்ப் கேட்கறா, ஒரு சனாட்சி ஹெல்ப் பண்ணல. உஜ்ஜைன் மகாக்காலோட பூமி அது, அங்க 900 கோடி, ஒரு 3000 கோடி வந்து செலவு பண்ணி சிலையெல்லாம் வச்சு, ஒரு கார்த்திக்கு அந்த சிலையெல்லாம் முடிஞ்சு உடஞ்சு போச்சு. இந்த லட்சணத்துக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கு. நம்ம மேல ஏன் வந்து திணிக்கிற? கான்பூர்ல சௌமியா சுக்லா பிஜேபி எம்எல்ஏ, அந்த அம்மாவோட காரை ஒரு சர்தார்ஜி லேட்டா டச் பண்ணிட்டாரு, அவர் இறங்கி அடி 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 அடிச்சிருக்காங்க, ரெண்டு கண்ணு வெளியே வந்துருச்சு. பாலாஜி வீக்கம் இல்ல, இப்படி வீங்கிருச்சு இல்ல, கண்ணு வெளியே வந்துருச்சு, ரோட்ல உழுந்துருச்சு, அவ்வளவு குடும்பம் அடிச்சிருக்காங்க. அந்த சிவியரா இருக்கா, எஃப்ஐஆர் ஆகல தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஆகல, அரெஸ்ட் எல்லாம் மறந்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்சி நம்ம தலைமையில கட்டுறாங்களே, என்ன லட்சணத்துக்கு இது இருக்க போகுது? அண்ணாமலைக்கு ஆசை வேற, பிஜேபி சிஎம் தான் வர போறாங்கன்னு 26ல. உனக்கு ஏதோ கேடு இருக்கு, நீ சேட்டுக்கு அடிமையா இருக்க, ஏன் தமிழ்நாடு சேட்டுகளுக்கு அடிமையாக்குற? இல்ல இப்ப அண்ணாமலைதான் பிரச்சனையா அங்க? என்னங்க? இல்ல இந்த அதிமுக பாஜக கூட்டணியில நீங்களும் அதிமுக சொல்வது போல மாநில தலைமைதான் பிரச்சனை, அண்ணாமலைதான் பிரச்சனை. பிஜேபி பிரச்சனை எனக்கு, நீங்க என்ன அண்ணாமலை பிரச்சனை எனக்கு? எனக்கு மெயின் ஸ்டேட் தான் பிரச்சனை. அண்ணாமலை ஆப்ராளவரு வரப்போற ஒரு அடியாளு. இப்ப எப்படி ஒரு ரமேஷ் பிதூரி ஒரு தலித் ஆளை வச்சு முஸ்லீமை கொச்சப்படுத்திருக்காங்க பார்லிமெண்ட்ல? இப்ப ஸ்பீக்கருக்கு காதுல எதுவுமே போலையே, உள்ள யாரும் டல்புர்னா சஸ்பென்ஷன் சொல்ற இந்த ஸ்பீக்கரு ஓம் பிரகாஷ் பிர்லா ஆர்எஸ்எஸ் காரு, இப்போ ரமேஷ் பிதூரியா
சவுத் டெல்லி எம்பி கட்டுவா டெரரிஸ்ட் முஸ்லிம் அப்படின்ட்டு கெட்ட கெட்ட வார்த்தை திட்டிருக்காரு. முஸ்லிம் தீவிரவாதி இப்படிதான் திட்டதெல்லாம் வாங்கிட்டு இனிமே அது ஒழுங்கு பண்ணல, எந்த ஆக்ஷனும் வரலையே. சோ கோவம் ரமேஷ் பிதோரியா மேலேயும் இருக்கு, பட் மெயின் கோவம் நம்மளுக்கு இந்த சங் பரிவார் இந்த சங்கி மங்கி வைரஸ் மேலதான் இருக்கணும். அதே மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு பேஷண்ட், மெயின் வைரஸ் அங்க இருக்கு, அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு வேலை பார்க்கணும் நம்ம. இப்போ கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு, இந்த மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ராம் மந்திரில் பாம் வைப்பாங்க, வச்சுட்டு அந்த பழியை வந்து இஸ்லாமியர்களை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற கருத்தை வந்து அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரீமாக இல்லை அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்கு அதில்? இந்த கருத்து அவருக்கு இப்போ சொல்லியிருக்காரு, நீங்கள் சொல்கிறீங்க, பட் இந்த கருத்து முதல்லையே 2 முன்னாடி சத்யபால் மல்லிக் நேஷனல் டிவியில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி புல்வாமாவில் அவர் தான் கவர்னராக இருந்தாராங்க காஷ்மீரில், புல்வாமா நடந்தது இல்ல, 44 ராணுவ வீரர்கள் இறந்தாங்க. நான் இது வரைக்கும் ஆர்மி பேர்ல ஓட்டு வாங்கினது இல்ல சொன்ன மோடி இந்த 44 பேரோட படத்தை போட்டு என்னன்னா கிளம்ப விட்டாரு. உங்க ஓட்டு இவங்களுக்கு உருவமா இல்லையா, எனக்கு ஓட்டு போட மாட்டீங்களா. சோ இந்த பிளாய் ரொம்ப தெளிவா பிஜேபி 350 ஆர்டிஎக்ஸ் எப்படி வந்துச்சு, யார அரெஸ்ட் பண்ணாங்க, யார புடிச்சாங்க, அது இன்னும் பர்மா இன்னும் போல. சோ அவர் ரொம்ப ஓபனா சொல்லியிருக்காரு மோடி இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சோ இப்போ சரி மோடி விட்டுருங்க ஒரு பக்கம், இந்த புல்வாமால விட்டுருங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் ஓட ரெகுலர் பிளாய் எப்படின்னா எத்தனை இடத்துல எத்தனை கேஸ் நம்ம பார்த்துட்டோம், வந்து அவங்களே தயாரிச்சு அங்கே வெடிச்சு இவங்க கையில செத்து போயிருக்காங்க. எத்தனை இடத்துல மீட்டை தூக்கி போட்டுருக்காங்க கோயில்ல, அவங்களே மாட்டிக்கிட்டாங்க, அவங்களே மீட்டை போடுவாங்க, அவங்களே மாட்டிக்குவாங்க, பட் அது முஸ்லீம்ல பழி போடணும்ட்டு. நம்ம இங்க தமிழ்நாட்டுல வந்து திருப்பூர் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பாஜக காரர்கள் தங்க மேல பெட்ரோல் வெடிகுண்ட போட்டுக்கிட்டதும் பார்த்தோம், அது நிறைய பார்த்தோம். இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியால ஒரு மோடி டெரரிஸ்ட் கோயில எழுதப்பட்டிருக்கு, ஒரு இந்து கோயில்ல. அது பாத்தீங்கன்னா போலீஸ் கிளியரா சொல்லிடுச்சு, இந்து நீங்களே தான் எழுதிக்கிட்டீங்கன்னுட்டாங்க. நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம், கோயில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கரெக்டா 6:30 க்ளோஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் எழுதப்பட்டது. இதோட என்ன கேமரா இருக்கு போகுது, இவங்களால எது வேணா பண்ண முடியும், இது தெரிஞ்ச விஷயம்தான். இது ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை. நான் என்னோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பாலாஜி. நான் ஒரு தாட்டி பிஜேபி ஆபீஸ்ல போய் ஒரு 4-5 முன்னாடி போய் கேள்வி கேட்டு 30 என்ன தாக்குனாங்க இல்ல, எனக்கு ஒரு காய கூட பண்ணல இல்ல, அதுல 30 அடிச்சு ஒரு காய் நாப்பிருக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு. அதுல கம்ப்ளைண்ட் என்ன தரம் எழுதி கொடுத்துருக்காங்க பாலாஜி, நான் மோடியும் அமித்ஷாவும் போய் திட்டினா ஏ இவங்களுக்கு பிறந்தவன் அந்த இவங்க வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கல்ல ரெகுலரா, அடுத்தவங்களுக்கு தாயை திட்டிட்டு இருப்பாங்கல்ல, இவங்க பிறந்தவன் நீ இப்படி தாண்டா நான் அப்படின்னு திட்டினேனா, அது கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கான். லைவ்ல இருந்தேன், உலகமே அது பாட்டு இது வரைக்கும் அது அந்த வீடியோ எல்லாத்துக்கிட்டே இருக்கு. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா பியூஷ் மனுஷ் பிஜேபி ஆபீஸ் போட்டு அந்த ஃபுல் வீடியோ நான் கீழிருந்து பார்த்து மேல அடி வாங்கின வரைக்கும் கீழே போலீஸ் கூப்பிட்டு வந்த வரைக்கும் இருக்கு. ஒரு இடத்துல நம்ம அதை பேசல, ஒரு கெட்ட வார்த்தை நம்ம வாயில வரல, பட் என்ன எழுதி கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க தலைவரே எவ்வளவு கேவலமா திட்டிருக்காங்க பாத்தீங்களா, எம்எல்ஏ ஸ்ட்ராங்கா கேஸ் போடுறதுக்கு. சோ இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸ்டேட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்துட்டோம். இது இவங்களுக்கு புதுசு கிடையாது, இவங்க இத்தான் பண்ணுவாங்க, இத்தான் இவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பு, ஐயோ ஆபத்து இருக்கு, உனக்கு ஆபத்து இருக்கு, உனக்கு ஆபத்து இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்க, ஆட்சி பிடிக்க, ஏன் ஆட்சியை பிடிக்கணும், அடானிக்கு நாட விற்கணும். ஸோ இந்த கேவலத்திலிருந்து தப்பிங்க, இந்த கேவலத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாஜக எம்பி மேனகா காந்தியே வந்து இஸ்கான் மீது ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய இறைச்சி கடைக்காரர்களை எந்த அளவுக்கு மாடுகளை வந்து இறைச்சிக்கு பயன்படுத்துவாங்களோ அதை விட இஸ்கான் வந்து இறைச்சிக்காக வந்து தங்களுடைய மாடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. இது இஸ்கான் அமைப்பு வந்து மறுத்திருக்காங்க. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இந்த விஷயத்தை? ஃபர்ஸ்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் பாலாஜி, என்ன என்ன என்னோட ஸ்டாண்ட் என்னன்னா, இந்த மாடு வளர்க்கறதுல நீ வந்து மதத்தை கொண்டு வரக்கூடாது. வேதங்கள்ல பிராமினோட ஐடென்டிட்டியே பீஃப் ஈட்டிங் தான் தெளிவா போட்டிருக்கு. நீ நாங்க பழைய ஆதி காலத்துக்கு போய் பாக்குறோம், இந்த 5000 நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் சொல்றீங்க இல்ல, அப்போ நீங்க பீஃப் பத்தி ஃபர்ஸ்ட் பேசக்கூடாது. சாவர்க்கரே வந்து பீஃப் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாரு. இப்போ மோகன் பாகவத்தும் சொல்லியிருக்காரு நம்மளும் பீஃப் சாப்பிடலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பீஃப் சாப்பிட்றது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலா இருக்கணும்,
ஏன்னா மக்களோட உணவு, ரெண்டாவது நான் ஒரு விவசாயியா, எனக்கு அந்த உரிமை இருக்கணும், நான் மாடை விற்கிறது உரிமை எனக்கு இருக்கு. நான் அந்த மாடை சும்மா வெளியே விட்டு என்னோட தோட்டத்தெல்லாம் மேய்ஞ்சிட்டு தேவையில்லாத, இது ஒரு பெரிய எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் இது. ஸோ இப்போ இஸ்கான் மறுக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் சைட்ல வைங்க, நம்மளுக்கு எனக்கு தெரியாது, நான் ஆய்வு பண்ணல. இஸ்கான் என்ன சொல்றாங்க, மேனகா காந்தி இப்படி இப்படி சொன்னாங்கன்னு தெரியலங்கிறாங்க. மேனகா காந்தி நான் கண்ணால பாத்துட்டு வந்தேன், ஒரு ட்ரை அனிமல் இல்லாங்க, அனைத்துமே பால் கறந்துட்டு இருந்தது, ட்ரையா ஒண்ணு கூட இல்லை. அப்ப அர்த்தம் என்னன்னா கொடுத்துட்டாங்க, வெளியிட்டாங்க. இப்போ ஆனா கோஷாலோட ஸ்கேம் இருக்குல்ல, அது யூபில இருக்கட்டும், எம்பில இருக்கட்டும், அனைத்து இடத்துல பிஜேபி ரூல் ஸ்டேட்லயே சொல்றேன், நீ தானே கோ 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 பண்ணிட்டு இருக்க, உங்க ஸ்கேம்ஸ் எல்லாம் உச்சத்துல இருந்து மக்கள் கழுத்த நசுக்கிட்டு இருக்காது அவங்களுக்கு. கோஷாலால என்ன ஸ்கேம் பண்ண முடியும்? கோஷாலால இந்த தீனி போடணும்ல, அதுக்கு ஒரு மாடுக்கு ஒரு 70 ரூபாய், 80 ரூபாய், 100 ரூபாய் செலவாகுது வச்சுக்கோங்க, அந்த மாடுக்கு 10 ரூபாய் கூட கிடைக்காது. அதுக்கு அங்கேயே இருந்து சாப்பிடாம அங்கேயே கட்டுப்பட்டு அங்கேயே இறந்து போய் எத்தனை வீடியோ வந்துச்சு வெளியே. ஆனா அவங்களுக்கு என்ன மாதிரி நியூஸ் வெளியே வரணும்னோ அதுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இந்த செய்தி எல்லாம் வெளியே வரதே இல்லை, குட் அண்ட் மவுத் டிசீஸ். அப்ப அந்த டைம்ல எல்லாம் ஐயோ லட்சக்கணக்கான ஜேசிபி போட்டு 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 அப்படியே அமுச்சு விட்டாங்க, ஒரு கேர் எடுக்கல. சோ இவங்க எந்த மாடை பத்தி கடவுளா சொல்லிட்டு திடீராங்களோ, இவங்க அதைத்தான் இவன் அபியூஸ் பண்ணுவான் அதிகமா. ரெண்டு ராம் பூமியை நான் ஜன்மபூமி ஜன்மபூமி ராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்றானோ, எவ்வளவு ஊழலுங்க அந்த ராம் பேர்ல. விஸ்வந்த புருஷத் அன்னைக்கே 2000 கோடி அடிச்சிருச்சு 2000லயே. அண்ட் ஏன் இந்த விஸ்வந்து பரிஷத் அடிச்ச கரப்ஷனை வந்து ஏன் நம்ம பேச மாட்டோம், ஏன் RSS கண்டுக்காது, பிஜேபி கண்டுக்காதுன்னா, இப்ப மோகன் பாகவத் வந்து விஸ்வந்து பரிஷத் ஒரு தப்பு செஞ்சதுன்னா எப்பவுமே இவங்க வந்து எங்களுக்கு என்ன சம்பந்தம், அது விஸ்வந்து பரிஷத்துங்குவாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா மோகன் பாகவத் போய் யோகி ஆதித்யநாத் போய் ஒரு மீட்டிங்ல பாக்குறாரு யூபில, ரிவ்யூ மீட்டிங்ல. அப்போ மெயின் டிஸ்கஷன் பாயிண்ட் இது, நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் இது, அவங்க நியூஸ் பிரஸ் ரிலீஸ் கொடுத்தது, தட் இஸ் விஸ்வ இந்து பரிஷத் ராம் ஜென்ம பூமி தரப்புல இது இனாகுரேஷன் நடக்கும் போது நாடு முழுக்க சௌரிய யாத்திரா எடுக்கும். சௌரிய யாத்திரானா என்னன்னா வீரம் யாத்திரா, வீரம் யாத்திரை, வீரம் யாத்திரை எடுக்க போறோங்கிறாங்க. அப்ப அந்த வீரம் யாத்திரைனா அர்த்தம் என்ன, அது என்ன வீரமா தேவைப்பட்டது ராம் மந்திர கட்டுறதுக்கு, கலவரம் பண்றதுக்காக. இப்ப நூலை யாத்திரை நடத்தினா எவ்வளவு பெரிய கலவரம் பண்ணாங்க, ஹனுமன் ஜெயந்திக்கு யாத்திரை பண்ணா டெல்லியில எவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது. வடநாட்டில் நித்தாட்சின்னு வந்துட்டு இருக்கு, யாத்திரை எடுக்கிறது, கத்தியாட சுத்துறது, ஜெய்ஸ்ரீராம் கத்துறது, டிஜே வைக்கிறது, மாஸ்க் மேல ஏறது, அவங்களோட கொடியை நட்டுறது, தாவி கொடியை நடுறது, எத்தனை பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க நாடு முழுக்க. வேற பொழப்பு இல்லை, வேற வேலை இல்லை, ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். நான் திரும்ப ரிப்பீட் பண்ண, மக்கள் புரியுற மாதிரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஹிந்து ஓட்டு வேணும். ஸோ ஹிந்து பிரச்சனைகள் இருக்கா, ஹிந்து பிரச்சனைகள் இருக்கா, நாங்க தான் பாதுகாவல, நாங்க தான் பாதுகாவலன்னு இல்லை பீலா விட்டுட்டு ஆட்சிக்கு வர்றது. ஆட்சிக்கு வந்தது அப்புறம் அந்த ஹிந்துக்கே அதிகமான டாக்ஸ் போட்டு பணத்தை வாங்குறது, அந்த ஹிந்துவை லூட்டி அடிச்சுட்டு இருக்கிற எல்லாம் சொத்து அடானிக்கிட்ட கொடுக்குறது. இது நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம். ஸோ பாலாஜி, இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் தி ஆர் லிவிங் இன் நவ். அதுவும் 24 வர வர இன்னும் நிறைய டேஞ்சர் நடக்கும், வெயிட் பண்ணி பாருங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.